மார்கழி மாதராசி பலன் கன்னி நான்கில் சூரியன் குரு சனி கேது இரண்டு மூன்றில் செவ்வாய் மூன்று நான்கு ஐந்தில் புதன் ஐந்து ஆறில் சுக்ரன் பத்தில் ராகு கன்னிராசி அன்பர்களே பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் நண்பர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும் தாய்வழி உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுகப் போட்டிகளைச் சந்திக்க நேரிடலாம் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பட்டங்களும் விருதுகளும் பெரும் வாய்ப்பு உண்டாகும் அரசால் கௌரவிக்கப்படுவீர்கள் தொழில் சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சாதகமான நாள்கள் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்து ஒன்று இருபத்து இரண்டு இருபத்து நான்கு இருபத்து ஐந்து முப்பது முப்பத்து ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று சந்திராஷ்டம நாள்கள் ஜனவரி நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும்